பழுதடைந்த துணை சுகாதார நிலையங்கள்லாம் இருக்குது. அதுக்கு வாடகை பிடித்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வாடகை பிடித்தத்தை நிறுத்தணும். குட்டிச்சோராக நிற்கிற துணை சுகாதார நிலையங்களுக்கு எங்கள் சம்பளத்திலேருந்து ஊதியத்தை பிடித்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எங்களுக்கு மீள தரணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து கிராம சுகாதார செவிலியராக பணியேற்றதுக்கப்புறம் 32 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பகுதி சுகாதார செவிலியர் பொறுப்பு பணி உதவி பதவி உயர்வு கிடைக்குது. அந்த பதவி உயர்வு அப்படின்றது எங்களுக்கு வந்து 60:40 விகிதத்தில் நேரடியாக வர்றவங்களுக்கு 60%, எங்களுக்கு ப்ரொமோஷனாக 40% கொடுக்கணும். அதை மூடி மறைச்சிட்டு எங்களுக்கு மாவட்ட தாய் சேனா அலுவலர் பதவி உயர்வு வழங்காமல் இருக்காங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. அதுக்கடுத்தது வந்து நாங்கள் வந்து முக்கியமாக வந்து மக்களுக்கான கோரிக்கை ஒன்று இருக்குது. அது வந்து 2011 2015 முடிய மக்களுக்கு ஒரு டியூ மட்டும்தான், 4000 மட்டும்தான் போயிருக்குது. அந்த பணத்தை நாங்கள் தொடர்ச்சியாக கவர்மெண்ட்லேயும் கொடுத்துருவோம், டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் அந்த பணம் வந்து மக்களுக்கு போய் சேரலை. அப்போ இப்போ நாங்கள் இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு, நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்றாங்க. அப்போ ஸ்பெஷல் ஜியோ போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்கோம். அதனால் இந்த கவனம் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து பெண்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இங்கே குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண் வாசக்கட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி, ரத்தம் இல்லை, தழும்பு இல்லை, கஷ்டம் இல்லை, அவங்க எல்லா வேலையுமே செய்யலாம். பெண்கள் 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் அந்த வாசக்கட்டமைக்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லை. இன்னும் சொல்லுவாங்க, தனியாக குடும்ப நல இயக்கமே இருக்குது, மாவட்ட அளவில் இருக்குது, மாநில அளவில் இருக்குது, அவங்ககிட்டையும் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கான எந்த பிரச்சாரமும் இல்லை, அது பண்ணணும் அப்படின்றோம். குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிறவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய நிதி உடனடியாக அவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நிறையா ஜிஹெச்ங்களில் செய்கிறது, அரசு மருத்துவமனையில் செய்து மக்களுக்கு பணம் சென்றடையலை. அது வந்து சென்றடையணும் அப்படின்றத கோரிக்கை. எனக்கு ஆதாரங்களோடு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எங்களுடைய முக்கியமான விஷயம். அதோடு இல்லாமல் இந்த கோவிட் காலத்தில் வந்து முன்களப் பணியாளர்கள் நாங்கள் ஜிஹெச்சில் வந்து இவங்களுக்கு இது இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து இல்லாதவங்களும் எல்லாரையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கான நலக்கல்வியை கொடுத்து அவங்கள நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற எங்களுக்கும் வந்து சிறப்பு ஊதியமும் பயணப்படியும் தரணும். ஏன்னா அந்த இப்போ லாக்டவுனில் வந்து நாங்கள் வந்து கார் வச்சுட்டு போயிருக்கோம், டூ வீலரில் போயிருக்கோம். ஆனால் அதுக்கு எந்த விதமான படிகளும் கொடுக்கல, அந்த பயணப்படி கொடுக்கணும் அப்படின்றதே எங்களுடைய வேண்டுகோள். இதை எல்லாத்தையுமே வலியுறுத்தி 11 அம்சம் கோரிக்கையாக நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 3 மாவட்டத்தில் செய்கிறோம். அடுத்து தீபாவளி கழித்து எல்லா மாவட்டங்களையும் நாங்கள் இதை செய்வோம். என் பேர் கோமதி, தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் நலசங்கத்துடைய மாநில செயல் தலைவர்.